ஓம் சாந்தி மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் அனைத்து தர்மங்களின் ஒரே இறைவனான நம்முடைய சிவ தந்தை இப்போது நம்மையெல்லாம் தூய்மையாக்குவதற்காக நமக்கு ஞானத்தை தான் தினந்தோறும் முரளியாக தந்து கொண்டிருக்கிறார் அவருடைய ஞானத்தை நாம் கேட்க வேண்டும் நாம் தூய்மையாக வேண்டும் நாமும் உயர்ந்த வாழ்க்கையை இந்த தூய்மையின் மூலம் நாம் நடித்து காட்டி பிறரையும் தூய்மையாக்க வேண்டும் அப்படி பிறரையும் தூய்மையாக்குவதனால் நமக்கு உயர்ந்த பதவி கிடைக்கின்றது அதற்காக இறைவன் கூறும் ஞானத்தை நாம் இப்போது கேட்போம் நமது இனிமையான தந்தை கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே நீங்கள் உயர்ந்த வழிப்படி ஸ்டீமப்படி நடந்து அனைவருக்கும் சுகத்தை கொடுக்க வேண்டும் உயர்ந்தவராக பிறரையும் உயர்வானவராக ஆக்குவதற்காக உங்களுக்கு உயர்ந்த ஒரு வழி கிடைத்திருக்கின்றது கேள்வி இந்த மனமுள்ள குழந்தைகளின் உள்ளத்தில் என்ன அலை வீசுகிறது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் பதில் இரக்க மனமுள்ள குழந்தைகளின் மனம் நாடுகிறது நாம் கிராமம் கிராமமாக சென்று சேவை செய்ய வேண்டும் இன்றைய நாட்களில் பாவம் அவர்கள் துக்கம் நிறைந்தவர்களாக இருக்கின்றார்கள் அவர்களிடம் சென்று மகிழ்ச்சியான செய்தியை நாம் சொல்ல வேண்டும் இந்த உலகம் இப்போது தூய்மை சுகம் மற்றும் அமைதியின் தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கின்றது இது அதே மகாபாரத சண்டையாகும் அந்த சமயம் தந்தையும் இருந்தார் இப்போதும் கூட தந்தை மீண்டும் வந்திருக்கின்றார் ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள் என்றால் நாம் ஈஸ்வரிய குழந்தைகள் என கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக தம்மை ஆத்மா என்றே புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சரீரம் இருக்கின்றது அப்போது அதன் மூலம் அப்போதுதான் அதன் மூலமாக இந்த சரீரத்தின் மூலமாக ஆத்மாதான் அனைத்தையும் கேட்கின்றது தந்தைதான் இந்த சரீரத்தை கடனாக பெற்றிருக்கின்றார் அதனால்தான் இந்த பிரம்மாவின் உடல் மூலமாக இறைவனான தந்தை பேசுகின்றார் நாம் ஈஸ்வரிய குழந்தைகள் மற்றும் சம்பிரதாயத்தவர்கள் பிறகு நாம் தெய்வீக சம்பிரதாயனவராக ஆகப் போகின்றோம் நாம் தான் சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆகவும் போகின்றோம் தேவதைகள்தான் சொர்க்கத்தின் எஜமானர்களாவோம் நாம் மீண்டும் ஐந்தாயிரம் வருடங்களுக்கு முன்பை போல இப்போது தெய்வீக சுயராஜ்யத்தின் ஸ்தாபனையை இந்த உலகத்தில் செய்து கொண்டிருக்கின்றோம் பிறகு நாம் தேவதைகளாக ஆகிவிடுவோம் இந்த சமயத்தில் முழு உலகமும் குறிப்பாக பாரதம் மற்றும் பொதுவாக உலகில் அனைத்து மனிதர்களும் ஒருவர் மற்றொருவருக்கு இப்போது துக்கத்தை தான் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு நாடு மற்றொரு நாடுக்கு துக்கத்தை தான் கொடுக்கின்றது அவர்களுக்கு சுகதாமமும் உருவாகும் என்பதே அவர்களுக்கு தெரியாது பரமபிதா பரமாத்மாவே வந்து அனைவரையும் சுகமிக்கவர்களாக அமைதி நிறைந்தவர்களாக ஆக்கி விடுகின்றார் இங்கேயே வீடுகள் தோறும் ஒருவர் மற்றவர்களுக்கு துக்கம்தான் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் முழு உலகிலும் இப்போது நரகமாக துக்கமே துக்கம்தான் தந்தை நமக்கு இருபத்தோரு பிறவிகளுக்கு எப்போதும் சுகமிக்கவர்களாக நம்மை தூய்மையாக்குகின்றார் என்பதை குழந்தைகளாகிய நாம் இப்போது தெரிந்து கொண்டிருக்கின்றோம் எப்போதிலிருந்து துக்கம் தொடங்கியது பிறகு எப்போது அந்த துக்கம் முடிகின்றது என்ற சிந்தனை வேறு யாருடைய புத்தியிலுமே இப்போது இல்லை நாம் ஈஸ்வரிய சம்பிரத்தாயனத்தனவராக இருந்தோம் என்பது நம்முடைய புத்தியில்தான் இப்போது இருக்கின்றது பார்க்க முழு உலகின் மனிதர்கள் அனைவருமே ஈஸ்வரிய சம்பிரதாயம்தான் அனைவரும் அவரை தந்தை என்று வழி கொடுத்து கொண்டிருக்கிறார் என இப்போது குழந்தைகள் அறிவார்கள் உயர்ந்தவரிலும் உயர்ந்த பகவானுடைய உயர்ந்ததிலும் உயர்ந்த வழியாகும் அவருடைய கதி வழி தனிப்பட்டது எனவே பாடவும் படுகிறது சிவபாபாவின் ஸ்ரீமத் நம்மை என்னவாக இருந்த நம்மை இப்போது எப்படி ஆக்கிக் கொண்டிருக்கின்றது சொர்க்கத்தின் எஜமானர்களாக நம்மை ஆக்கிக் கொண்டிருக்கின்றது மற்ற மனிதர்கள் நரகத்தின் எஜமானகனாகத்தான் ஆக்குகின்றனர் இப்போது நாம் சங்கம யுகத்திலே இருக்கின்றோம் இது நிச்சயம் அல்லவா நிச்சய புத்தியுள்ளவர்கள்தான் இங்கே வருகின்றார்கள் மற்றும் பாபா நம்மை மீண்டும் சுகதாமத்தின் எஜமானனாக ஆக்குகின்றார் நாம் தான் நூறு சதவிகிதம் தூய்மையான இல்லற மார்க்கத்தினராக இருந்தோம் இந்த நினைவு இப்போது நமக்கு மீண்டும் வந்துவிட்டது எண்பத்தி நான்கு பிறவிகளின் கணக்கு உள்ளதல்லவா யாரெல்லாம் எத்தனை பிறவிகள் எடுக்கின்றார்கள் பிறகு வரக்கூடிய தர்மத்தினர்களின் பிறவிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் குழந்தைகளாகிய நாம் இப்போது ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினர் என்ற நம்பிக்கை இப்போது வைக்க வேண்டும் அனைவரையும் உயர்வானவர்களாக ஆக்குவதற்காக நமக்கு உயர்ந்த வழி கிடைத்திருக்கின்றது நம்முடைய அதே தந்தை தான் இப்போது நமக்கு இராஜயோகத்தை கற்றுக்கொடுத்து கொண்டிருக்கின்றார் நம்மை எல்லாம் தூய்மையாக்கிக் கொண்டிருக்கின்றார் நாம் எல்லோருமே பிரம்மாவுடைய குமார் குமாரிகளாக தூய்மையான பிராமணர்களாக இப்போது இருக்கின்றோம் வேத சாஸ்திரம் முதலான அனைத்தும் பகவானை சந்திப்பதற்கான வழி என்று மற்ற மனிதர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் மேலும் பகவான் என்று கூறுகிறார்கள் இவைகளின் மூலமாக யாரும் என்னை சந்திப்பதில்லை நான் தான் உங்களை சந்திக்க வருகிறேன் என்று தந்தை கூறுகின்றார் எனவேதான் என்னுடைய சிவ சிவஜெயந்தியையும் கொண்டாடுகின்றார்கள் ஆனால் எப்போது மற்றும் யார் சரீரத்தில் வருகிறேன் என்பது பிராமணர்களைத் தவிர வேறு யாருக்குமே தெரியாது இப்போது குழந்தைகளாகிய நாம் அனைவருக்கும் சுகத்தை கொடுக்க வேண்டும் உலகில் அனைவரும் ஒருவர் மற்றொருக்கு துக்கத்தை கொடுக்கின்றார்கள் அந்த மனிதர்கள் விகாரத்தில் செல்வது துக்கத்தை கொடுப்பது என்பது புரிந்து கொள்வதில்லை இப்போது நாம் இது துக்கத்திலேயே மிகுந்த கடும் துக்கம் என்பதை இப்போது நாம் அறிந்துவிட்டோம் தூய்மையாக இருக்கும் குமாரியை தூய்மையற்றவராக ஆக்குகின்றார்கள் நரகவாசியாக்குவதற்காக எவ்வளவு சடங்குகளை செய்கின்றார்கள் ஆனால் இங்கேயோ அப்படிப்பட்ட உபத்திரம் செய்யும் விஷயம் எதுவுமே இல்லை நாம் மிகவும் அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் முழு உலகத்தையும் சதா மிக்கவராக நாம் ஆக்கி கொண்டிருக்கின்றோம் நம்முடைய மதிப்பு சிவசக்திகளின் ரூபத்தில் இப்போது இருக்கின்றது நம் முன்னால் லட்சுமி நாராயணருடைய மதிப்பு ஒன்றுமே இல்லை சிவசக்தியின் பெயர்தான் புகழ்வாய்ந்ததாக இருக்கின்றது தந்தை எப்படி சேவை செய்தாரோ அனைவரையும் தூய்மையாக்கி சதா சுகமிக்கவராக தந்தை ஆக்குகின்றார் அப்படி நாம் கூட தந்தைக்கு உதவியாளராக ஆகியிருக்கின்றோம் ஆகையால் சக்திகள் பாரத பாரத மாதாக்களாகிய நமக்கு மகிமை இருக்கின்றது இந்த லட்சுமி நாராயணர் ராஜா ராணியாக மற்றும் பிரஜைகள் அனைவரும் சொர்க்கவாசிகளாக அது ஒரு பெரிய விஷயமா என்ன அவர்கள் சொர்க்கவாசிகளாக இருப்பது போல இங்கு ராஜாராணி அனைவரும் நரகவாசிகள் அப்படிப்பட்ட நரகவாசிகளை நாம் இப்போது சொர்க்கவாசிகளாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றோம் மனிதர்களுக்கு இது எதுவுமே தெரியாது முற்றிலும் துச்ச புத்தியுள்ளவர்கள் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளவு சண்டைகள் முதலானவற்றை அனைத்து விஷயங்களிலும் துக்கமே துக்கம் நிறைந்தவர்களாக இப்போது மனிதர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் சக்தியுகத்தில் அனைத்து சூழ்நிலையிலுமே சுகமே சுகம்தான் இருக்கும் இப்போது அனைவருமே சுகத்தை கொடுப்பதற்காகத்தான் அனைவருக்கும் சுகத்தை கொடுப்பதற்காகத்தான் பாபா உயர்ந்த வழியை கொடுத்து கொண்டிருக்கின்றார் இறைவன் ஸ்ரீமத் பகவானுடைய மகாவாக்கியம் என பாடவும் செய்கின்றார்கள் ஸ்ரீமத் வாக்கியம் அல்ல அது இறைவனுடைய வாக்கியமாகும் சக்தி யுகத்தில் தேவதைகளுக்கு வழி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை இங்கே நமக்கு ஸ்ரீமத் கிடைக்கின்றது தந்தையுடன் கூட நாம் சிவசக்திகள் என பாடப்படுகின்றோம் இப்போது மீண்டும் அந்த நடிப்பு நடைமுறையிலே நடந்து கொண்டிருக்கின்றது இப்போது தந்தையே கூறுகின்றார் குழந்தைகளாகிய நாம் மனம் சொல் செயலால் அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும் அனைவருக்கும் சுகதாமத்தின் வழியை காட்ட வேண்டும் நம்முடைய தொழிலே இதுதான் சரீர நிர்வாகத்திற்காக ஆண்கள் தொழில் செய்யத்தான் வேண்டும் மாலை நேரத்தில் தேவதைகள் ஊர்வலமாக வெளியில் வருகின்றார்கள் என சொல்கின்றார்கள் இப்போது தேவதைகள் இங்கே எங்கிருந்து வந்தார்கள் ஆனால் இந்த சமயத்தை இந்த சமயத்தை சுத்தமானது என்று சொல்கின்றனர் இந்த சமயத்தில் அனைவருக்கும் ஓய்வு கிடைக்கின்றது குழந்தைகளாகிய நாம் இப்போது நடந்து சுற்றியபடி எழுந்து அமர்ந்தபடி நினைவு செய்ய வேண்டும் எந்த வேலை செய்யாதும் இறைவன் நினைவிலே வேலை செய்ய வேண்டும் அவ்வளவுதான் எந்த தேகதாரிக்கும் தொண்டு முதலான எதுவும் செய்யக்கூடாது திரௌபதியின் காலை அமுக்கினார் என தந்தை பற்றிய பாடல் உள்ளது இதன் அர்த்தத்தை கூட புரிந்து கொள்வதில்லை ஸ்தூலத்தில் காலை அமைக்கிவிடும் விஷயமல்ல இது பாபாவிடம் மூதாட்டிகள் முதலானவர்கள் நிறைய பேர் வருகின்றார்கள் பக்தி செய்து செய்து கலைத்து விடுகின்றார்கள் என அறிவார் அரை காலம் நிறைய அடி வாங்கினார்கள் அல்லவா ஆக இந்த கால் அமுக்குவது என்ற விஷயத்தை எடுத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் இப்போது கிருஷ்ணர் எப்படி காலை அமுக்குவார் நன்றாக இருக்குமா நாம் கிருஷ்ணரை கால அமுக்க வைப்போமா கிருஷ்ணரை பார்க்கும் போதே அவர்கள் பிரமித்து போவார்கள் அவரிடம் மிகவும் ஈர்ப்புத்தன்மை இருக்கும் கிருஷ்ணரை தவிர வேறு எந்த விஷயமும் புத்தியிலே இருப்பதில்லை அவர்தான் அனைவரையும் விட மிகவும் அழகான தேஜோமயமானவர் பிரகாசமானவர் குழந்தைகளாகிய கிருஷ்ணர் பிறகு முரளி வகுப்பு நடத்தினார் என்றால் விஷயம் பொருத்தமானதாக இல்லை இங்கே நாம் சிவபாபாவை எப்படி சந்திக்கின்றோம் குழந்தைகளாகிய நாம் பேச வேண்டியிருக்கின்றது சிவபாபாவை நினைவு செய்த பிறகு நாம் இவரிடம் வருகின்றோம் என்று குழந்தைகளாகிய நமக்கு உள்ளுக்குள்ளே மகிழ்ச்சி இருக்க வேண்டும் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு நம்மை சிவபாபா சுகமிக்கவர்களாக ஆக்கி கொண்டிருக்கின்றார் இப்படிப்பட்ட தந்தையின் மீது நாம் பலியாக வேண்டும் பலியாகிவிட வேண்டும் தந்தையின் அனைத்து ஆசைகளையும் நாம் நிறைவேற்ற வேண்டும் சில குழந்தைகள் இப்படியும் இருக்கின்றார்கள் தந்தையே ரத்தம் சிந்த வைத்து விடுகின்றார் இங்கேயே நீங்கள் மிகவும் அன்பானவர்களாக ஆக வேண்டும் தந்தையே ரத்தம் சிந்த வைத்து விடுகின்றனர் தந்தையே ரத்தம் சிந்த வைத்து விடுகின்றனர் இங்கேயே நாம் மிகவும் அன்பானவர்களாக ஆக வேண்டும் யாருக்குமே துக்கம் கொடுக்க கூடாது இரக்க மனமுள்ள குழந்தைகளுக்கு நாம் கிராமம் கிராமமாக சென்று சேவை செய்வோம் என்று மனம் விரும்புகிறது இன்றைய நாளில் பாவம் அவர்கள் மிகவும் துக்கமுற்றவர்களாக இருக்கின்றார்கள் அவர்களிடம் சென்று குசி நிறைந்த செய்தியை சொல்லுங்கள் உலகில் தூய்மை சுகம் அமைதி நிறைந்த தெய்வீக சுயராஜ்யம் இப்போது ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கின்றது இது அதே மகாபாரத சண்டை அந்த சமயத்தில் தந்தையும் இருந்தார் இப்போதும் கூட தந்தை வந்திருக்கின்றார் பாபா நம்மை புருஷோத்தமர்களாக ஆக்கி கொண்டிருக்கின்றார் என நாம் அறிகின்றோம் இது புருஷோத்தம சங்கம யுகமாகும் நாம் எப்படி உத்தம புருஷர்களாக ஆகிறோம் என்பதை குழந்தைகளாகிய நாம் தான் அறிகின்றோம் நம்முடைய நோக்கம் என உங்களிடம் கேட்கிறார்கள் மனிதரிலிருந்து தேவதைகளாக ஆக வேண்டும் என்பதே நோக்கம் என்று நாம் சொல்கின்றோம் தேவதைகள் என்றாலே புகழ் வாய்ந்தவர்கள் தேவதைகளின் பக்தர்களுக்கு புரிய வையுங்கள் என பாபா கூறுகின்றார் பக்தியும் கூட நாம் தான் முதல் முதலாக சிவனுடையதை தொடங்கினோம் பிறகு தேவதைகளுடையதாக நாம் பக்தி செய்தோம் ஆக முதன் முதலாக சிவபாபாவின் பக்தர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் என்னை நினைவு செய்யுங்கள் என்று தான் சிவபாபா கூறுகின்றார் சிவனுடைய பூஜை செய்கின்றார்கள் ஆனால் தந்தை பதீத பாவனர் என்பது புத்தியிலே வருவதில்லை பக்தி மார்க்கத்தில் பாருங்கள் எவ்வளவு அடி வாங்குகிறார்கள் என்று சிங்க சிவலிங்கத்தை வீட்டில் கூட வைக்க முடியும் அவருக்கு பூஜை செய்ய முடியும் பிறகு அமர்நாத் பத்ரிநாத் முதலான இடங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கின்றது ஆனால் பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் கண்டிப்பாக அலைந்து திரிய வேண்டிய நிலை இருக்கின்றது நாம் அதிலிருந்து நம்மை விடுவிக்கின்றார் நாம் இப்போது சிவசக்திகளாக சிவனின் குழந்தைகளாக நாம் தந்தையிடமிருந்து சக்தியை எடுத்து கொண்டிருக்கின்றோம் அதுவும் நினைவின் மூலமாக கிடைத்து கொண்டிருக்கின்றது நினைவின் மூலமாக நம்முடைய பாவ கர்மங்கள் அனைத்தும் அழிந்து விடுகின்றது நாம் பதீத பாவனர் தந்தை வந்து இப்போது நம்மை தூய்மைப்படுத்துகின்றாரல்லவா நினைவின் மூலம்தான் நம்முடைய அனைத்து விகர்மங்களையும் வென்றவர்களாக தூய்மையானவர்களாக நாம் ஆகி அனைவருக்கும் இந்த வழியை நாம் காட்ட வேண்டும் நாம் இப்போது ராமனுடையவர்களாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் இராம ராஜ்யத்தில் சுகம்தான் உள்ளது ராவண ராஜ்யத்தில் துக்கமே துக்கமாக இருக்கின்றது பாரதத்தில்தான் அனைவரின் சித்திரங்களின் சிலைகள் உள்ளன அவர்களுடைய பூஜை இவ்வளவு நடக்கின்றது அளவற்ற கோவில்கள் உள்ளன சிலர் அனுமானின் பூசாரிகளாகவும் இருக்கின்றார்கள் சிலர் வேறு யாருக்கோ இவர்கள் குருட்டு நம்பிக்கையாளர்கள் என எனப்படுகின்றனர் நாமும் குருடர்களாகத்தான் இருந்தோம் என நாம் இப்போது அறிந்துவிட்டோம் பிரம்மா விஷ்ணு சங்கரன் இவர்கள் எல்லாம் யார் என்ன யார் என்ன என்பதெல்லாம் இவருக்குள் பிரம்மாவுக்குள் தெரிந்திருக்கவில்லை பூஜைக்குரியவர்களே பிறகு பூசாரியானார்கள் சக்தியுகத்தில் பூஜைக்குரியவர்களும் இருக்கின்றார்கள் இங்கே பூசாரிகள் என்று தந்தை கூறுகின்றார் நல்ல விதமாக நமக்கு தந்தை புரிய வைக்கின்றார் பூஜைக்குரியவர்கள் இருப்பதே சக்தி யுகத்தில்தான் என்பதை நாம் இப்போது தந்தையின் மூலமாக அறிந்து கொண்டோம் இங்கே இந்த கலியுகத்திலே பூசாரிகள் இருப்பதால் பூசைதான் செய்கின்றார்கள் நாம் சிவசக்தியின் குழந்தைகளாக இருக்கின்றோம் இப்போது நாம் பூசாரிகளும் பூசாரிகளும் அல்ல பூஜைக்குரியவர்களும் அல்ல தந்தையை மறந்து போய் விடாதீர்கள் இது சாதாரண உடல் அல்லவா இதில் உயர்ந்தவரிலும் உயர்ந்த தந்தை இப்போது வந்திருக்கின்றார் நாம் தந்தையை நம்மிடம் வருவதற்காக அழைப்பு விடுத்தோம் அல்லவா பாபா வாருங்கள் நாங்கள் தூய்மையற்றவர்களாக இருக்கின்றோம் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த பழைய பதீத உலகத்திலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று அழைத்தோம் பதீத சரீரத்தில் வந்து எங்களை பாவனமாக்குங்கள் என்று குழந்தைகள் அழைப்பு விடுத்தோம் இங்கே யாரும் தூய்மையானவர்கள் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை கண்டிப்பாக அனைத்து பதீதர்களையும் தூய்மைப்படுத்தி அழைத்து செல்லத்தான் தந்தை இப்போது வந்திருக்கின்றார் ஆக அனைவரும் இந்த சரீரத்தை விட வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது மனிதர்கள் சரீரத்தை விடுகிறார்கள் என்றால் எவ்வளவு கூச்சல் போட்டு ஆர்ப்பாட்டம் செய்கின்றார்கள் ஆனால் நாம் மகிழ்ச்சியுடன் சென்று கொண்டிருக்கின்றோம் இப்போது நம்முடைய ஆத்மா ரேஸில் ஓட்டப்பந்தயத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் பார்க்கலாம் யாரெல்லாம் சிவபாபாவை அதிகமாக நினைவு செய்ய முடியும் என்று சிவபாபாவின் நினைவில் இருந்து இருந்தே சரீரம் விடுபட்டது என்றால் ஆகா சௌபாக்கியம் படகே கரை சேர்ந்து விட்டது இப்படிப்பட்ட முயற்சியை நாம் இப்போது செய்து கொண்டிருக்கின்றோம் என்று அனைவருக்கும் தந்தை கூறுகின்றார் கூட இப்போது தந்தையை தேடி வந்து கொண்டிருக்கின்றார்கள் பிரம்மத்தில் ஐக்கியமாவதற்காக பயிற்சி செய்கின்றார்கள் பிறகு கடைசி காலத்தில் அப்படியே அமர்ந்தபடி சாமியார்கள் உடலை விட்டு விடுகின்றார்கள் அமைதி நிலவுகிறது சுகத்தின் நாட்கள் பிறகு வரும் இதற்காகத்தான் நாம் இப்போது முயற்சி செய்கின்றோம் பாபா நாம் பாபாதான் இப்போது நம்மை தூய்மையாக்க வந்திருக்கின்றார் நம்மை நினைவு நம்மை நினைவு செய்த கூறுகின்றார் நாம் எல்லோருமே ஆத்மாக்கள் இப்போது தூய்மை அடையும் போது நாம் தந்தையை தந்தையே வந்து நம்மை கூட்டி செல்கின்றார் முன்னால் காசியில் கல்வெற்றில் கிணற்றில் விழுந்து இறந்தது போல மிகவும் அன்புடன் இறந்து கொண்டிருக்கின்றோம் அவ்வளவுதான் தந்தையின் நினைவில் இறந்து கொண்டிருக்கின்றோம் நாம் முக்தியடைந்து விடுவோம் என்று நினைத்தார்கள் இப்போது நாம் தந்தையை நினைவு செய்தபடி சாந்திதாமத்திற்கு சென்று விடுகின்றோம் நாம் தந்தையை நினைவு செய்கின்றோம் என்னும்போது இந்த நினைவின் சக்தியின் மூலம் நம்முடைய பாவ கர்மங்கள் நீங்கிக் கொண்டிருக்கின்றது நாம் நம்முடைய பாவங்கள் நீரின் மூலம் நீங்கும் முக்தி கிடைத்து கொண்டிருக்கின்றது என புரிந்து கொள்கின்றார்கள் அது ஏதும் யோக பலமல்ல அது தந்தை புரிய வைக்கின்றார் பாவங்களின் தண்டனைகளை அனுபவித்து அனுபவித்து பிறகு சென்று பிறவி எடுக்கின்றார்கள் பிறகு பாவங்களின் கணக்கு புதியதாக தொடங்குகிறது கர்மம் அகர்மம் விகர்மத்தின் கதியை இப்போது தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார் இராம கர்மங்கள் அகர்மங்களாக ஆகின்றன இராவண ராஜ்யத்தில் கர்மங்கள் விகர்மங்கள் ஆகிவிடுகின்றன அங்கே விகர்மம் எதுவுமே இருப்பதில்லை தந்தை வந்து நமக்கு அனைத்து யுக்திகளையும் அனைத்து ரகசியங்களையும் இப்போது புரிய வைக்கின்றார் என இனிமையிலும் இனிமையான பூக்களைப் போன்ற குழந்தைகள் இப்போது நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்று தந்தையே கூறுகின்றார் அதுவே முக்கியமான விஷயமாகும் பதீத பாவன தந்தை நம்மை தூய்மையாக்குவதற்காக வந்திருக்கின்றார் நாம் இப்போது நம்முடைய தந்தையின் முன்னே அமர்ந்திருக்கின்றோம் எவ்வளவு பணிவு நிறைந்தவர்களாக தந்தை இருக்கின்றார் முற்றிலும் சாதாரணமாக நடந்தபடி இருக்கின்றார் பாப் தாதா இருவருமே குழந்தைகளின் சேவர்களாக நமக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியராக இருக்கின்றார் நம்முடைய சேவகர்கள் இவர்கள் இருவருமே உயர்ந்தவரிலும் உயர்ந்த சிவபாபா பிறகு இந்த பிரஜாபிதா பிரம்மா அந்த மனிதர்கள் திருமூர்த்தி பிரம்மா என சொல்லிவிடுகின்றார்கள் அர்த்தத்தையே அறிவதில்லை மனிதர்கள் திருமூர்த்தி பிரம்மா என செய்கிறார் என கொஞ்சமும் தெரியாது மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரத்தை நாம் இப்போது கேட்போம் முதலாவதாக நாம் ஈஸ்வரிய வாரிசுகள் நாம் உயர்ந்த வழிப்படி இப்போது நடக்க வேண்டும் என்ற நிச்சயத்தில் எப்போதுமே நாம் இருக்க வேண்டும் அனைவருக்கும் சுகத்திற்கான வழியை காட்ட வேண்டும் இரண்டாவதாக நல்ல நல்ல குழந்தைகளாகி தந்தை மீது நாம் பலியாக வேண்டும் தந்தையின் நினைவிலே இருக்க வேண்டும் தந்தையின் அனைத்து ஆசைகளையும் நாம் நிறைவேற்ற வேண்டும் பாப்தாதா மிகவும் மிக்கவராகவும் அகங்காரம் அற்றவராகவும் இருப்பது போல தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும் வரதானம் கல்யாண்காரி பாபா மற்றும் சமயத்தின் ஒவ்வொரு நொடியும் லாபத்தை எடுத்துக்கொள்ளும் நிச்சய புத்தி உள்ள கலையற்றவர் அதாவது கவலையற்றவராக என்று வரதானம் கொடுக்கின்றார் தந்தை எந்த காட்சிகள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் அவற்றை திரிகாலதரசியாகி நாம் பார்க்க வேண்டும் தைரியம் மற்றும் உற்சாகத்திலிருந்து தானும் சக்திசாலி ஆத்மா ஆக வேண்டும் மற்றும் உலகத்தையும் சக்திசாலியாக ஆக்க வேண்டும் தன்னுடைய புயல்களில் அசையாதீர்கள் அசையாதவராகுங்கள் சமயம் கிடைத்துள்ளது துணை கிடைத்துள்ளது அநேக விதமான கஜானாக்கள் கிடைத்து கொண்டிருக்கின்றன என்பதால் அவற்றில் செல்வந்தராக மற்றும் சக்திசாலியாக ஆகுங்கள் இந்த முழு கல்பத்திலும் இதுபோன்ற நாட்கள் மீண்டும் வரப்போவதில்லை அதனால் தங்களின் அனைத்து கவலைகளையும் பாபாவிடம் கொடுத்துவிட்டு நிச்சய புத்தியுள்ளவர்களாக சதா கவலையற்று இருங்கள் கல்யாண்காரி தந்தை மற்றும் சமயத்தின் ஒவ்வொரு நொடியும் லாபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஸ்லோகன் பாபாவின் சு சகவாசத்தின் நிறத்தை படிய செய்வீர்களானால் தீமைகள் தாமாகவே முடிந்து போய்விடும் ஓம் சாந்தி